வெளியேறினவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் விரக்தியடைந்தவர்களெல்லாம் கூடிக்கொண்டு முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நிற்கின்றார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக இன்று அவர்களுக்கு கருதப்படுகின்றது. ஏனென்றால் நாளாந்த நாம் எல்லோரும் செய்திகளை பார்க்கிறோம். ஒரு பக்கம் 1987-88 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சிறிமாவுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டது ஞாபகம் இருக்கும். அதே போன்று ராஜபக்சேவுடைய குடியுரிமை பறிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் நல்லவர்களை கொண்டு ஆட்சி அமைக்கப் போகிறேன் என்று ஜனாதிபதி ஒரு பக்கம், மறுபக்கம் ஐக்கிய தேசிய கட்சி தங்களை நிலைத்துக் கொள்வதற்காக ஒரு பக்கம். இந்த கட்டத்தில் நம்முடைய கட்சி முக்கியத்துவம் பெறுகின்றது. சிறுபான்மை கட்சி, அதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லிம் காங்கிரசும் முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த தேர்தலிலே. 1994 ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்களை அரசில் 7 ஆசனங்களோடு ஜாம்பவனாக வலம் வந்தார் ஆஷ்ரம் அவர்கள். அதே 7 ஆசனம் என்று எங்களிடம் இருக்கின்றது. ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, முஸ்லிம்களுடைய வகிபாகத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது எதிர்காலத்திலே. ஆகவே இந்த தேர்தல் நமக்கு முக்கியமானது. ஆட்சி அதிகார பகிர்வு 20க்குள் கண்டே தீர வேண்டும் இந்த அரசுக்குள் நல்லாட்சிக்குள் என்று சம்பந்தன் கூறி வருகிறார். ஆகவேதான் கிழக்கு முஸ்லிம்களுடைய வகிபாகம் என்ன, இந்த அரசியலிலே முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைத்துவத்தை நாம் பலப்படுத்துவதன் மூலமே ஆட்சி அதிகார பகிர்விலே நமக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும். இன்னைக்கு 5ஆம் தேதி கோட்டுக்கு போயிருப்பார் பசீர் ராஜபக்சேயும் பன்னி மைந்தனும். அதாவுல்லா போன்று சிறை சென்றால் முஸ்லிம் சமூகத்துடைய நிலை என்ன, இவரை தலைவர் என்று நம்பி இருக்கின்றவர்களுக்கு